அன்றைக்கு சின்னஞ்சிறிய கிராமம், இன்றைக்கோ கிழக்கு தாம்பரம், மேற்கு தாம்பரம், தாம்பரம் சானட்டோரியம் என மிக பெரிய விரிவாக்கத்தோடு கம்பீரமாக திகழ்கிறது தாம்பரம். தாம்பரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிகளுக்கு தாம்பரம் தான் டவுன், தாம்பரம் தான் முக்கியமான ஏரியா, தாம்பரம் தான் ஜங்ஷன், தாம்பரம் தான் இதயப்பகுதி. இங்கே கிபி 1837 தொடங்கி இன்று வரை சிறப்புறச் செயலாற்றி மாணவர்களை உருவாக்கி உலகுக்கு அனுப்புகிற சென்னை கிறிஸ்தவக் கல்லூரி அமைந்திருக்கிறது. எல்லா மத வழிபாட்டு ஸ்தலங்களும், எல்லோரும் வாங்குகிற வகையிலான காய்கறி உட்பட்ட பல மார்க்கெட்டுகளும் என்று பறந்து விரிந்து காட்சி தருகிறது தாம்பரம். ஒரு காலத்தில் தாமரை குளம் என்றுதான் இருந்ததாம், காலப்போக்கில் தாம்பரம் ஆகிவிட்டதாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் 4 பிளாட்பாரம், ஆனால் இன்றைக்கும் 14 பிளாட்பாரம் கலந்து கொண்டே இருக்கிற தாம்பரத்தில் இன்னொரு தனிச்சிறப்பு, விமானப்படை பயிற்சி தளமும் இங்கேதான் இருக்கிறது. தெருக்கள் அதிகமாகி விரிவாகிக் கொண்டே போகின்ற இந்த தருணத்தில் விஸ்தரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தாம்பரம். நகராட்சியின் வார்டுகளும் கூட அதிகரித்துவிட்டன. சென்னைக்கும் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வந்தவர்கள் கூட காற்றோட்டம், குடிநீர் வசதி என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு தாம்பரம் மற்றும் சுற்று வட்டார ஏரியாக்களில் வசிக்க வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போதே சென்னையின் நுழைவாயில் என்று செங்கல்பட்டு வரை சென்றுவிட்டது. ஊரப்பாக்கம், பெருங்களத்தூர் என்று பல ஊர்கள் தாம்பரத்தோடு இணைந்து பெரிதாகிக் கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் ரயில் மற்றும் பேருந்தில் வெளியூரில் இருந்து வருபவர்களுக்கு அட தாம்பரம் வந்தாச்சே என்று தூக்கம் களைத்து பெட்டி படுக்கையை எடுத்துக்கொண்டு அலர்ட் ஆகிறார்களே, அதுதான் சென்னை மக்களுக்கும், ஏன் தமிழகத்தின் மக்களுக்குமான தாம்பரத்தின் மீதான.
பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவே இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.